பாட்டியும் நீங்களும் விடுதலை வந்ததுக்கப்புறம் எனக்கு வேறு என்ன சார் சந்தோஷமாக இருக்க போதுன்னு அர்ஜுன் கிட்ட சொல்கிறாங்க ரோஜா. அப்புறம் அப்படியே குடும்பமே கலகலன்னு கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ இவ்வளவு நேரம் சீரியல்ல நடந்ததை பத்தி தான் பேசிட்டு வர்றீங்களா? அதுக்கப்புறம் யசோதா பாலுவை பிடிச்சி எங்கேயா கிளம்புற முதல்ல அந்த பாம்பாட்டிக்கு ஃபோன் பண்ணிக்கல் எங்கே இருக்கான் அப்படின்றாங்க. பாம்பாட்டி ஃபோன் எடுத்து பேசுகிறாரு, நான் வந்துட்டே இருக்கேன் நீங்கள் தான் சீக்கிரமாக வரணும் அப்படின்ட்டு பாம்பாட்டி ஃபோன் எடுத்து பேசிட்டு வச்சுறாரு. அதுக்கப்புறம் அனு வந்து ஜேஎஸ் திட்டினது அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஜேஎஸ் நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ளே நம்ம இங்கே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஆகணுமேனு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அன்றைக்கி அந்த ஃபோட்டோ தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ அப்படியே எடுத்து திருப்பி பார்க்குறாங்க அனு. அந்த ஃபோட்டோவை பார்த்த அடுத்த செகண்ட் அப்படியே அனு செம்மையாக ஷாக் ஆகிடுறாங்க. இந்த ஃபோட்டோ எதுக்கு இவங்க வச்சுருக்காங்கன்னு அப்படியே யோசிச்சுட்டு அவங்களோட பேக்கை போய் எடுத்து பார்க்குறாங்க. அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசில் போட்ட ட்ரெஸ் எடுத்து பார்க்குறாங்க, அந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்து மாரில் வச்சுட்டேன், அப்போ நான் தான் இந்த வீட்டு பொண்ணா, அப்போ ஜேஸ் தான் என்னோடய அப்பாவான்னு அப்படியே கண் கலங்குறாங்க அனு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அர்ஜுன் வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே கோயிலுக்கு வராங்க. பின்னாடியே அந்த பாம்பாட்டியும் அப்படியே ஆட்டோவில் வந்து இறங்குறான். அப்போ இந்த ஐயர் சொல்கிறாரு, இந்த அம்மனோட அருணாலாம் எல்லாமே நடந்ததே நடக்கும், போய் சாவித்ரி பூஜை ஆரம்பிங்கோ அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பாட்டி அப்படியே ஒரு உரமாக வந்து உட்காந்துக்கிறான், இதுதான் நமக்கு வசதியான இடம்ன்ட்டு. அப்புறம் குடும்பத்தோட சாவித்ரி பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாம்பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பாம்பெடுத்து விட போகிறான். அப்புறம் என்ன நடந்து தெரிஞ்சுக்கணும், சீரியல் தம்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட தொடர்ச்சி அடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும்.